ஹலோ வியூவர்ஸ், நான் பரத் கிருஷ்ணா. நேற்று நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்று பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா நியோகோவ் கோவிடோட அடுத்த வேரியன்ட் பேட்ஸ்க்கு நடுவில் ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த வேரியன்ட் வந்து இன்னும் ஒரே ஒரு மியூட்டேஷன் அடைஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து மனிதர்களுக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா மூணுல ஒருத்தர் வந்து உயிரிழந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயம் இது பேசப்பட்டு வந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 100 பேருக்கு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா 33 பேர் வந்து இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. அண்ட் இது இவ்வளவு சீரியஸா போனதுக்கான காரணம் என்னன்னா இதை டிஸ்கவர் பண்ண இடம் தான். கொரோனா எங்க ஐடென்டிஃபை பண்ணாங்களோ, அதாவது ஐடென்டிஃபை பண்ணாங்க, அதே மாதிரி இந்த வைரஸையும், இந்த பர்டிகுலர் வேரியன்ட் சொல்லப்படுற இந்த வைரஸையும் வாய்ப்புறவச்சுறாங்களா, இது எல்லாமே WHO கிட்ட இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தானா, இது மாதிரியான பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் மேலே சொன்ன எல்லா விஷயத்தை பற்றியும் ஒன்று ஒன்றா பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வைரஸோட ஹிஸ்டரியை கொஞ்சம் தோண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொரோனா அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த உலகத்தை ஆட்டி படைச்ச மொதல் வைரஸ் கிடையாது. இந்த மாதிரியான பல வைரஸ் வந்து இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் ஏன் அவ்வளோ பரவலாக பேசப்படல அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து சோஷியல் மீடியா, ரெண்டாவது வந்து டிரான்ஸ்போர்டேஷன். சோஷியல் மீடியா அந்த காலத்தில், இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் அவ்வளோவா இல்லை, அதனால இது வந்து பரவலாக பேசப்படல. ரெண்டாவது விஷயம் வந்து டிரான்ஸ்போர்டேஷன். அதிகமாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் செல்கிற பயணிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அதனால என்னதான் ஒரு நாட்டுக்குள்ள வைரஸ் வந்தாலுமே அது உலகம் பூரா பரவலை. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தினால அப்போலாம் வைரஸ் வந்தாலுமே அதை பரவலாக பேசப்படல. ஆனால் 2002 2004 சார்ஸ் அப்படின்னு சொல்லப்போற ஒரு கூடிய வைரஸ் வந்திருக்கு. அதே மாதிரி 2015 மர்ஸ் அப்படின்னு சொல்லப்போற ஒரு கூடிய வைரஸ் வந்திருக்கு. இந்த மாதிரியான வைரஸ் ஒருத்தர் வந்து உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. இதை வந்து WHO சொல்லவே கிடையாது. இந்த வைரஸை டிஸ்கவர் பண்ண சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதை ரஷ்யாவில் இருக்க ஸ்பட்னிக் அப்படின்னு சொல்லப்போற ஒரு நியூஸ் ஏஜென்சி இதை கவர் பண்ணியிருக்காங்க. WHOக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த விஷயம் அதிகமாக பேசப்பட்டதன் காரணம் நான் முதலே சொன்ன மாதிரி யுவான். அந்த இடத்துல தானே முத முதல்ல கொரோனாவை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ண இன்ஸ்டியூட் வேணால் வேறையாக இருக்கலாம், பட் தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. இப்பையும் இந்த வேரியண்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால தான் இந்த விஷயம் வந்து இவ்வளோ பரவலாக பேசப்பட்டுச்சு. அப்படின்னா இந்த வேரியன்ட் வந்து கோவிடோட ஒரு வேரியன்ட் இல்லை அப்படின்னு சொல்றதுல, அப்படின்னா இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் மொத்தமாக அழுகி போதா? ஏன்னா கவுன்ஸ்லாம் ஒரு பக்கம் கம்மியாக இருக்கு, எல்லாமே நார்மல் ஸ்டேஜுக்கு வருது, ஸ்கூல் தான் ஓப்பன் ஆகுது, எல்லாமே கம்மியாகுதுன்ற பட்சத்தில் கொரோனா மொத்தமாக அழுகி போதா அப்படின்னா அதுவும் கிடையாது. இதுக்கு WHO ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஓமிக்ரான் வந்து கொரோனாவோட கடைசி வேரியன்ட் கிடையாது, இன்னமும் 1 or 2 வேரியன்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த ஓமிக்ரான்ன்றது கடைசி வேரியன்ட் கிடையாது, இதுக்கு அடுத்தும் சில வேரியன்ட்ஸ் வரும், இதுக்கு அப்புறமாட்டுக்கும் சில லாக்டவுன்ஸ் வரும். நம்மளை நம்ம சேஃப்டியாக வச்சுக்கல, நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணல, வெளியே போகிறத அதிகமாக அவாய்ட் பண்ணல அப்படின்னா அகெயின் இன்னொரு வேரியன்ட் வரும், இன்னொரு லாக்டவுன் வரும். இந்த மாதிரியான பல விஷயம்லாம் அதிகமாக லூப் ஹோல் மாதிரி மறுபடியும் நடந்துட்டு தான் இருக்கும். பட் இன்னமும் 1 or 2 வேரியன்ட்ஸ்ல இந்த கொரோனா மொத்தமா அழியும் அப்படின்ற மாதிரி WHO கிட்ட இருந்து அபிஷியலா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் மட்டும் தான் WHO கிட்ட இருந்து வந்திருக்கே தவிர இந்த நியோகோ அப்படின்னு சொல்லப்போற ஒரு வைரஸ் வந்து கோவிடோட வெரி வேரியன்ட் இப்போ சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே WHO கிட்டேருந்து வரல. இது எல்லாமே ஸ்பட்னிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரஷ்யன் நியூஸ் ஏஜென்சி கிட்ட இருந்து வந்த நியூஸ். அதுவும்
இருக்க சயின்டிஸ்ட் சொல்லி அவங்க பப்ளிஷ் பண்ண ஒரு நியூஸ். ஸோ இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பரத் கிருஷ்ண யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட வேற ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து குடிச்சிக்கணும் பண்ணுறேன். அண்ட் இதன் சைனிங் ஆஃப், பாய்.